இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அலாவுதீனும் அற்புத விளக்கம் என்கிற ஒரு கதையை நாம் படித்திருப்போம். அலாவுதீனுக்கு ஒரு பழைய விளக்கு ஒன்று கிடைக்கும். அந்த விளக்கை தேய்க்கிற பொழுது ஒரு பெரிய பூதம் வந்து அவர் முன்னால் நிற்கும். எஜமான், கட்டளையிடுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும். அலாவுதீன் என்ன கேட்டாலும் அடுத்த நொடி அந்த பூதம் அவருக்கு கொடுத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு விளக்கு, நமக்கு உதவி செய்கிற ஒரு பூதம் நமக்கு கிடைக்காதா என்று நாமெல்லாம் இயங்குவோம். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பூதம் இருக்கிறது. அட்சய பாத்திரம் போல நாம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பூதம் நமக்குள் இருக்கிறது. அதுதான் மனம். மனம் இரண்டு வகைப்படும். ஒன்று வெளிமனம், இன்னொன்று உள்மனம். வெளிமனத்தை கான்சியஸ் மைண்ட், நம்முடைய உள்மனத்தை சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். வெளிமனம், ஆழ்மனம். இந்த ஆழ்மனம் என்பது வெளி மனதினுடைய வேலைக்காரன் தான், அடிமை. வெளிமனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செய்யும். இந்த வெளிமனதிலே நாம் என்னவெல்லாம் நினைக்கின்றோமோ அது நம்முடைய ஆழ்மனதுக்குள்ளே அது பதிந்துவிடும். நான் நன்றாக இருக்கிறேன் என்றால் நமக்கு நல்லவைகளையே இந்த ஆழ்மனம் பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு பெற்றுத்தரும். என் வாழ்க்கையே சோகமாக இருக்கிறது, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் மேலும் மேலும் கஷ்டங்களையே இந்த மனம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும். எண்ணம் போலவே வாழ்க்கை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். யாராவது கேட்கிற பொழுது நல்லா இருக்கீங்களா என்றால், ஓ நல்லா இருக்கிறப்பா, கடவுள் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த ஆழ்மனம் நமக்கு நல்லது சிறப்பான ஆசீர்வாதமான அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். அதை விட நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு என்ன, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் இந்த பிரபஞ்சம் அவர்களை பார்த்து அப்படியே நடக்கட்டும் என்று சொன்னோம். சார் நல்லா இருக்கிறீங்களா, என்ன சார் ஒரே பிரச்சனை, ஒரு ஜான் மேலே ஏறுனா 10 ஜான் முழம் கீழே போறோம் என்று அவர் சொல்லுவாங்க. அப்ப துர் தேவதைகள்லாம் உனக்கு அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல வாழ்க்கை, நான் நல்லா இருக்கிறேன் என்றா நான் நல்லா இருப்போம், இல்லை கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டு இருப்போம். தீதும் நன்றும் பிற தர வாரா, எல்லாம் நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. அன்பிக்கினவர்களை, இதை விளக்கு விதமாக ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு அரசன் அந்த யானை படையிலே இருந்த ஒரு மிகப்பெரிய யானையை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த யானை பல போர்க்களங்களுக்கு சென்றிருக்கிறது. அந்த யானையிலே தான் இவர் சவாரி செய்வார். இவரை பல போர்களிலே காப்பாற்றி இருக்கிறது, வெற்றிகளை பெற்று தந்திருக்கிறது. ஆகவே அந்த யானையை பட்டத்து யானையாக தன் அரண்மனையிலே எல்லா வசதிகளோடும் பராமரிக்கின்றார். ஒரு நாள் குளிப்பதற்காக அந்த யானையை ஒரு குளத்தில் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அந்த குளத்திலே நீந்தி கொண்டிருக்கிற பொழுது ஆழமான பகுதிக்கு செல்கிறது, அங்கு இருந்த சேற்றிலே சிக்கிக் கொள்கிறது. இந்த யானை எவ்வளவு முயன்று பார்க்கிறது, அதனால் வெளிவர முடியவில்லை. அதனுடைய கால்கள் மேலும் மேலும் சகதிக்குள்ளே ஆழமாக சிக்கிக் கொள்கிறது. ஒரு நாள் ஆகிறது, 2 நாள் ஆகிறது, அந்த யானை வெளிக்கொண்டு போவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. அரசனும் படை வீரர்களும் கவலையோடு இந்த குளக்கரையில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது புத்தர் பெருமான் அந்த குளத்தின் வழியாக செல்லுகின்றார்.
என்ன விஷயம், என்ன நடக்கிறது, ஏன் இப்படி கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று புத்தர் பெருமான் கேட்கிறார். அரசன் ஓடோடி சென்று அவரை பணிந்து வணங்கி பிரச்சனையை சொல்லுகின்றார். இந்த யானை சேற்றில சிக்கிக் கொண்டு விட்டது, 2 நாட்களாகியும் அதனால் வெளிவர முடியவில்லை, நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது புத்தர் பெருமான், ரொம்ப சுலபம், யானை சீக்கிரமா வெளியே வந்துடும், கவலைப்படாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, இந்த யானை சுத்தி, அந்த குளத்தை சுத்தி போர் வீரர்களையும் போர் முரசுகளையும் அமையுங்கள். போருக்கு போகிற பொழுது எப்படியெல்லாம் சத்தம் போடுவீர்களோ, கொம்பு ஊதுவீர்கள், முரசு கொட்டுவீர்கள், போர் போர் என்று கத்துவீர்களே, அதுபோல எல்லோரும் கத்துங்கள் என்று சொல்கிறார். அரசன் அதற்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த குளத்தை சுற்றி எல்லா போர் வீரர்களும் நிற்கிறார்கள், போர் முரசு கொட்டுகிறார்கள், கொம்பு ஊதுகிறார்கள், எல்லோரும் போர் 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 என்று கத்துகிறார்கள். யானை பிளிரி கொண்டு சர்வசாதாரணமாக அந்த குளத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறது. புத்தர் பெருமானிடம் அந்த அரசன் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லி, இது எப்படி சாத்தியம் என்று சொல்கிறார். அரசே, அந்த யானைக்கு போர்க்குணமும் மூர்க்கு குணமும் நிச்சயமாக உண்டு. இப்போ போர்கள் இல்லாததுனாலே அது தன்னுடைய பலத்தை மறந்து விட்டது. இப்போ போர் என்கிற உணர்வு வந்தவுடனே அதன் ஆள் மனசுக்குள்ள இருந்த அந்த தைரியம், வீரம், வலிமை எல்லாம் அதுக்குள்ளே வந்து விட்டது. அது தானாகவே வெளியே வந்து விட்டது, வேறொன்றும் இல்லை என்று சொன்னார். அன்பிக்கினவர்களே, பிலிப்பியர் கெழுத்திருமுகம் 4:8 மேலானது, பாராட்டத்துக்குரியது, மகிழ்ச்சி தரக்கூடியது, உயர்வான எண்ணங்களையே உங்கள் மனதில் இருத்துங்கள் என்று சொல்கிறது. நல்ல நல்ல விஷயங்களை நம்முடைய மனதிலே வைத்து விட்டோம் என்றால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். விவிலியத்திலே ஒரு அருமையான நிகழ்வு, மார்க்கன செய்தி 5 ரத்த போக்குடைய பெண் இயேசுவின் ஆடையை தொட்டவுடனே குணம் பெறுகிறார். ஆனால் அந்த ஆடையை தொடுவதற்கு முன்னதாக அந்த பெண் இவ்வாறு நினைக்கிறார். மார்க்கன செய்தி 5:8 நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். அவர் எண்ணம் போலவே அவர் குணம் பெறுகிறார். 12 ரத்த போக்கினால் கஷ்டப்பட்ட அந்த பெண், அவருடைய எண்ணம், அவருடைய ஆடையை தொட்டால் நான் நலம் பெறுவேன் என்று அவர் நினைத்ததனால் அவர் ஆடையை தொடுகிறார், நலம் பெறுகிறார். அப்பொழுது இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், லூக்கா நற்செய்தி 8:48 இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ என்றார். ஆக நம்முடைய நம்பிக்கை தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அட்சய பாத்திரம். முக்கியமாக ஒரு மண்டலம் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை 48 திரும்ப 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 செய்து கொண்டே இருந்தால் அது அவருடைய வாழ்க்கையாக மாறிவிடும். நினைத்தாலும் நினைக்கவில்லை என்றாலும் அவர்களை அறியாமலே அவர் செய்வார்கள். அப்படித்தான் சின்ன வயசுல பார்த்து பார்த்து பயந்து பயந்து பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தோம், கார் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது செல்போன் பேசிட்டு, யோசனை பண்ணிட்டு, பேசிட்டு, சிரிச்சுட்டு வண்டி ஓட்டுவோம். நம்முடைய ஆள் மனசு வண்டி ஓட்டும், அது தானாகவே, ஏன்னா அதுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணிட்டோம், நிறைய யோசனை பண்ணி பதிவு வைத்து விட்டோம், அது நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆக நம்முடைய ஆள் மனசுக்குள்ளே என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு நல்வாழ்வாக அமையும். அன்பிக்கினவர்களே, திருப்பாடல் 23, உலகம் முழுவதும் பல மதத்தை சார்ந்தவர்கள் இதை படித்து மனப்பாடம் செய்து திரும்ப திரும்ப சொல்லி 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 பெரு வாழ்வு வாழ்கின்றார்கள். ஆண்டவரோடு இணைந்தால் நாம் நல்வாழ்வு பெற முடியும். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவோடு இணைந்திருந்தால் நாம் மிகப்பெரிய ஆளுமை படைத்தவர்களாக வாழ்வோம். ஆக திருப்பாடல் 23 மனனம் செய்து கொள்வோம். அது நிச்சயமாக எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்லுகிறோமோ நம்முடைய ஆள் மனசு அதை பற்றி கொள்ளும், அது
எல்லா வளமையும் நலத்தையும் நமக்கு திரும்ப கொடுக்கும். அன்பிக்கினவர்களே, பிலிப்பிய 4:13 எனக்கு வலுவூட்டுகிறவனை துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற வசனம் வருகிறது. அதை மரணம் செய்து கொள்வோம். முடியாது என்று நினைக்கிற சமயத்திலே இதை நாம் நிச்சயமாக திரும்ப சொல்லுகிற பொழுது நமக்கு ஆற்றலை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது இயேசுவோடு இணைந்தால் நமக்கு வெற்றி வாழ்க்கை உண்டு என்கிற சிந்தனையை நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடலை நாம் இப்பொழுது நாம் பாட கேட்போம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், நிச்சயமா வெற்றி கிடைக்கும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கின்றார். ஆமென். என் இயேசு ஜீவிக்கின்றார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். நாம் அறிக்கையிடுவது போலவே நாம் வாழ்வோம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோதானை விதித்து நடப்பேன். பாடுங்கள். செங்கடலை கடந்து செல்வேன், யோதானை விதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோதானை
பார்த்து நடப்பேன், எரிக்கோவை சுற்றி வருவேன், எரிக்கோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எனக்கு வலுவூட்டுகிறேன், துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டதாக நம்புங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று சொன்னத அந்த வார்த்தையின்படி நாங்கள் அனைவரும், இது கேட்கிற பார்க்கிற அனைவரும் நம்பிக்கையினால் நல்வாழ்வு பெற அருள் தார். இந்த மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து கிஞ்சி மன்றாடுகின்றோம், ஆமேன். எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி காத்திருவாராக, ஆமேன். அன்புக்கினவர்களே, மீண்டும் வேறொரு காணொளியில் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்க வருகிறேன். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.